உண்ணாமலை போயிடுவான். போகிறதுக்கு ரெண்டு நாள், வரத்துக்கு ரெண்டு நாள். இந்த மாடல் வந்து ஒரு சிங்கிள் தான், டபுள்ஸ் எல்லாம் கிடையாது. 40-50 ஸ்பீடு போகும். ஃப்ரண்ட் பிரேக் இது, ரெண்டு கண்ணாடி இதுல ஏறி உட்காந்தாக்கா திரும்பி இது லெப்ட் ரைட்டு கண்ணாடியில தான் பார்ப்பேன். கையெல்லாம் இப்படி காட்டினா கூடுக்காரன் தப்பு நீங்க போடுறது. நம்புறங்க, நான் அடிபட்டேன். பைக் வீல் பெடல் வந்தாலும் ஆன்பு டவுன் வரணும். ஆனால் இந்த அளவுக்கு என்ன போகணும், அதை பண்ண எனக்கு எனக்கு தட்ட ஆயிடுச்சு. லேடிஸ் கூட ஓட்டலாம். இப்போ நம்ம மெரிகளெல்லாம் 40-50-60 ஸ்பீடு போவோம். இது வந்து 8 வருஷம் ஆயிடுச்சா? இது திருவண்ணாமலை போயிட்டு வந்துட்டான். இப்போ போகிறதுக்கு 2 நாள், வரத்துக்கு 2 நாள், மொத்தம் 5 நாள் ஆயிடுச்சு. ஓட்டுறேன்ட்டா. ஐயோ, கட்டாச்சும் போடணும். திரையான பேலன்ஸ் தான்ட்டா பைக் இருந்தால் வரணும். கட்டாச்சும் போடணும். திரையான பேலன்ஸ் தான்ட்டா பைக் இருந்தால் வரணும். ஃப்ரண்ட் பிரேக் இது, இது ரெண்டு கண்ணாடி இதுல, ரெண்டு கண்ணாடி. நீ ஏறி உட்காந்தாக்கா திரும்பி இது லெஃப்ட் ரைட்டு இந்த கண்ணாடியில் தான் பார்ப்பேன். கையெல்லாம் இப்படி காட்டினா கூடுக்காரன் தப்பு நீங்கள் போடுது, மூஞ்சி மேலே போடுது, அவன் திட்டுறாங்க. அதனால தான் கண்ணாடி போடுவான். இதே இவ்வளோ இதெல்லாம் இவ்வளோ வச்சிருக்கு. ஆ, ஆமாத்தா, இது பிரிஞ்சு வீக்கிறதுனால எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் நான். இந்த ஒன்று எத்தனா 4 போதும், 2 தான் எத்தனா. அதனால் மெயின் இது தான் நான் ஃப்ரெண்டு. ஸ்பீடு பிரேக்கு எடுத்து வாங்க. ஸ்பீடு பிரேக்கு, இந்த ஸ்பீடு பிரேக்கெலாம் வந்து டவுனு, அது மேடு தூங்கினா தூக்காது. நல்லா ஸ்பீடு பிரேக்கர்னா டர்ன்னு அச்சுன்னு போயிடும். இப்போ ரொம்ப படுத்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்கு, முதுகோலியெல்லாம் வர. இல்லை இல்லை, ஐயோ, அது மாதிரி நான் வண்டி ஓட்ட முடியாதுங்க. அதாங்க நிறைய பேர் அதாங்க கேட்குறாங்க, முதுகோலிக்குன்றாங்க. இல்லைங்க, அது முதுகோலிக்காதா? வலிக்காதா? அந்த மாடல் வந்து ஒரு சிங்கிள் தான், டபுள்ஸ்லாம் கிடையாது. சரி, பேக்கு மாட்டின்னு கண்ணாடி போட்டுன்னு வித்தியாசமாருதுன்னுவாங்க. ஓட்டினாக்கா எல்லாரும் ஓட்டுற மாதிரி நான் பண்றேன்டா. வண்டி எவ்வளோனால நிறுத்தி கேட்குறாங்களா, வித்தியாசமா இருக்கு, எதுக்காக பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஆனா எனக்கு வெயிட் கம்மியா இருந்தா நான் வாங்கிக்கிறேன்றாப்புலாம் கேட்குறாங்களா. மன்னன் வர இருப்பாரு. மன்னனா? மன்னன் சொல்லுவாங்களா? சைக்கிள் மன்னன்வாங்க, தலைவாங்க, எல்லாம் ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க. தாத்தாண்ணுவாங்க, கிழவாண்ணுவாங்க. இப்ப சைக்கிள் மன்னன் வரான்னு சொல்லும் போது ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? எல்லாம் லேடிஸ் தான் பார்ப்பாங்க. என்ன இப்படி ஓட்டுறான்? குழந்தைங்கள்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு அம்மா எல்லாம் பார்த்தனா, ஆயா, இது என்ன இது, இப்படி ஓட்டுறாங்க. எல்லாம் இந்த மாடல் பைக் வீல கொடுத்துக்கிறான் தான். தெரியான பேலன்ஸ் நம்பர் 1 தாய்க்கா. அம்மா பேலன்ஸ் கை எப்படி நீ ஆன் பெறுவதோ, காலம் ஆன் பெறு மாதிரி. நீ வந்து மெச்சினே போனாக்கா நீ ஆன் பெற்றுனா கூட நீ அப்படியே தான் போய் எங்கன்னா போய் வச்சுப்பீங்க. நீ எப்படி திரும்பினா அந்த பேலன்ஸோட காலில் அப்படி திரும்பணும், வரணும் அந்த கால். அது நான் ஓட்டு கற்றுக் கொடுத்தா ரொம்ப வரேன். கரெக்டாக பேலன்ஸ் தெரிஞ்சால் தான் ஓட்ட முடியும். அந்த பக்கம் திருப்பிக்கலாம். இல்லை, இந்த பக்கம் திருப்பிக்கலாம். அட உக்கம் முக்கம், இது என்ன இப்போ இவ்வளோ கனமாக இருக்கு? இப்போ உட்காருப்பா, உட்காருப்பா. ஓ, உளுந்துருவ மாட்டேன். இருங்க இருங்க ஓட்டுறாங்க. இல்லை, அதான் சொல்கிறேன், ரொம்ப கனமாக இருக்குது. கால்வரி இப்படி இருக்குது. நான் பண்ணுறேன்ச்சா, என்னென்ன பண்ணிக்கிறேன். யாரும் ஓட்டக்கூடாதுண்ணா. இப்போ எல்லாம் ஓட்டுக்கு பண்ணிடுங்க. ஆமாம், அது பண்ணிடுறேன்.